லைஃப்ல நீங்க எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன்ல கூட போய் கொண்டிருக்கலாம், அநேக நேரங்கள்ல நீங்க வந்து எல்லாமே இருப்பாங்க நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு விட்டு போயிருக்கலாம். பட் இன்னைக்கு காட் உங்களோட பேச போறாரு, எல்லாரும் விட வந்து காட் உங்களோட பக்கத்துல இருந்து கொண்டே இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவருடைய வார்த்தையின் மூலியமா நீங்க போகிற எல்லா பாத்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்க போகுது, நிறைய வேஸ் கிடைக்க போகுது. ஸோ இன்னைக்கு காட் உங்களோட பேச போறாரு. ஸோ ஓவர் டு வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு வந்து நம்ம கொர்னேலிய பத்தி அப்படின்னு பார்க்க போறோம். ஆக்ட் லைக் கொர்னேலியஸ் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். வேதத்துல அப்போஸ்தலர் 10:2 போட்டிருக்கு, கொர்னேலியும் தேவனுக்கு பயந்து தன் வீட்டார் அனைவரையும் தேவனுடைய பய பக்திக்குள்ளாக நடத்தினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் முதல்ல அவர் ஆண்டவருக்கு பயப்பட்டாரு, அவர் ஆண்டவரை சேவிச்சார், எல்லாம் பண்ணாரு. ஆனா அவருடைய ஊழியத்தை அவர் முதல்ல என்ன பண்ணாரு, அவருடைய ஃபர்ஸ்ட் அவருடைய மினிஸ்ட்ரியை வந்து அவருடைய வீட்டுல இருந்து அவர் என்ன பண்ணாரு, துவங்கினாரு. பார்க்கணும், வீட்டார் அனைவரும் அவர் கூடி வந்து ஜெபிக்கிறவரா இருந்தாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ இன்னைக்கும் வந்து ஒருவேளை நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவருக்கு பயப்பட பயம் எல்லாம் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும்ல, நான் இங்கே போய் ஊழியம் செய்யணும், அங்க போகணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும் போது நீங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாத போது நீங்க முதல்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மினிஸ்ட்ரியே உங்க வீட்டுல இருந்து தோணும் இல்லையா. உங்களுடைய சொந்த வீட்டுல இருந்து என்ன பண்ணுங்க, உங்க வீட்டை கூட்டி சேர்த்து அவங்களுக்கு உங்க வீட்டுல யாராவது ரச்சிக்கப்படாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, என்னுடைய குடும்பத்துல ஒரு 4 பேர் நாங்க இருக்கோம், ஒருவேளை ஆண்டவருக்குள்ள இருக்கலாம், நல்லா சர்ச்சுக்கு போலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா உங்களுடைய அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க அம்மாவோட சைட்ல உங்க அப்பாவோட சைட்ல எத்தனையோ பேர் ரச்சிக்கப்படுவாங்க, நிச்சயம் உங்க வீட்டுல இருப்பாங்க, இல்ல ஒருவேளை ஒரு நாமினல் கிறிஸ்டியனா இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்கள மாற்றுறது, அவங்கள ஆண்டவருக்கு நேராக நடத்துகிற பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஆண்டவர் வந்து உங்களை ஒரு கொர்னேலியை போல இருக்கும்படியும் ஆண்டவர் வந்து உங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறார் இல்லையா. கொர்னேலியை வந்து அவர் தான் முதல்ல அவங்க வீட்டில் வந்து அவர் ரச்சிக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம். அவர் வந்து அவரை பற்றி சொல்லணும்னா அவர் 100 அதிபதியினுடைய அதிபதி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தார், ஒரு 100 அவர் கீழே இருந்தாங்க. அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்னா ஆண்டவரை பற்றி முதலாவது அவருடைய வீட்டில் இருந்து துவங்கினாருன்னு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் உங்களை வந்து உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ஒரு கொர்னேலி இல்லையா. உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஒரு கொர்னேலியை போல் நீங்கள் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். முதலாவது உங்களுடைய ஊழியத்தை உங்கள் வீட்டிலேருந்து தொடங்கும், ஒரு ஜெபத்தை ஆரம்பிங்க, சுவிசேஷத்தை உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்கார மத்தியில் அதை நீங்கள் ஆரம்பிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களும் செய்வார். இந்த கொர்னேலியோட லைஃப்பில் நம்ம பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணார், அவங்களோட வீட்டார் எல்லாரையும் சேர்ந்து அவர் ஜெபிக்கும் போது அப்போ ஆண்டவர் வந்து அவர்கிட்ட ஒரு தூதன் மூலமாக பேசாரு, கொர்னேலியவே உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் என்னுடைய பரலோக சமூகத்துல வந்து எட்டி இருக்கு அப்படின்றது வேதம் சொல்லுது. ஆனா என்ன அர்த்தம், அவர் கூட சேர்ந்து ஜெபிச்சிருப்பாருல, அங்கதான் இந்த ஜனங்களாம் இருக்காங்க, என்னோட இன்லாஸ் இல்லை என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்க ஜெபிச்சிருப்பாங்க இல்லையா. கொர்னேலிய ஜெபிச்சிருப்பாரு, இவங்களுக்கு வந்து அங்கதான் இன்னும் நான் பேசணும், இன்னும் வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கிட்ட என்ன பேசணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஜெபிச்சப்போ அந்த ஒரு கரெக்டாக கொர்னேலியக்கிட்ட ஒரு தூதன் மூலமாக சொல்கிறாரு, நீ போ இங்கே யோகா பட்டணத்தில் பேதுரு இருப்பார், பேதுரு நீ போய் ஆட்களை கொண்டு நீ அவங்களை கூட்டிகிட்டு வா, அவர் என்ன பேசணுன்றதை நான் அவருக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக ஏசப்பாக நடத்தினால அவர் கூடி சேர்ந்து அவங்க ரிலேட்டிவ்ஸோடு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தடுத்த காரியங்கள் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. ஸோ அதே போல் பேதுரும் அவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அழகாக வெளிப்படுத்துறாரு, பேதுரு நீ வந்து கொர்னேலியை கூட்டிட்டு கொர்னேலியை வந்து ஆட்கள் அனுப்பியிருக்காங்க, நீ அவங்களோட போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்படியே போகும்போது பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ கொர்னேலி வீட்டுக்கு வராரு. இப்போ வந்தப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே பேதுரு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவர்கிட்ட சொன்ன காரியத்தை என்ன பண்ணுறாரு பேதுரும், அங்கே கொர்னேலியுடைய அந்த வீட்டார் எல்லாருக்கும் சொல்கிறாங்க, அந்த வசனத்தில் போட்டிருக்கோம். கொர்னேலியும் அவருடைய எல்லா சொந்தக்காரங்க எல்லாரும் உறவினர்கள் விசேஷித்தவர்கள் எல்லாரையும் அவர் வீட்டில் கூட்டி வைத்து என்ன பண்ணாரு, பேதுரு வர்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும், ஏசப்பாவை பற்றி நாங்கள் கேட்கணும்னு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி அவருடைய குடும்பத்தை அவர் என்ன பண்ணார், கட்டி எழுப்புற ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிற ஒரு கொர்னேலியே அழகாக இருந்தார் இல்லையா.
ஸோ அப்போ பேதுரு வந்து ஆண்டவரை பற்றி எல்லாம் பேசுறாரு. பேசும்போது அவருக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெறுகிறாங்க அப்படின்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஸோ அப்போ பாருங்க, அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேதுரு எல்லா அப்போஸ்ல என்ன நினைச்சாங்க, சீஷர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட தான் பேசுவார், யூதர்களுக்கு மட்டும்தான் இயேசுப்பா வந்தாரு, அவர்களை தான் நேசிக்கிறாங்க அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த சீக்ரெட்டை வந்து காட் ரிவீல் பண்ணார். என்னன்னா, புறஜாதிகளையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு, புறஜாதிகள் மேலேயும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு, அவங்க மேலேயும் பரிசுத்தாவியான ஊற்றப்பட்டார். அந்த ரெவலேஷன் வந்து பேதுருக்கு வந்து அப்போ தான் அங்கே கிடைச்சிருந்தது. காரணம் யாருன்னா, கொர்னேலியும். ஸோ கொர்னேலியும் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிச்ச போதும், அந்த குடும்பத்தை கூட்டி ஜெபிச்ச போதும், அவங்க ஜெபத்தில் அவர் என்ன பண்ணாரு, அந்த குடும்பத்தை கட்டினார் இல்லையா, அப்போ கட்டின போது தான் அப்போ என்ன ஆகுச்சு, அவங்க ஆண்டவர் வந்து வெளிப்படுறாரு. புறஜாதிகளுக்கு முதல் முதலாக பைபிளில் பார்த்தோம், முதல் முதலாக ஆவியானுடைய அபிஷேகம், அந்த சுவிசேஷம் எல்லாம் அந்த இடத்துல தான் வந்து போகுது. அப்போ அந்த அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு அந்த சுவிசேஷம் போச்சு, நிறைய புறஜாதிகள் அது மூலமாக ரசிக்கப்பட்டதுக்கான அந்த மெயின் நோக்கம் ஆண்டவர் வந்து அந்த கொர்னேலியம் மூலமாக தான் என்ன பண்ணாரு, ஆண்டவர் நிறைவேற்றார். அன்னைக்கு கொர்னேலியம் எழும்பி அவங்க வீட்டை கட்டலை, அவங்க வீட்டை வந்து சரி செய்யலை, அவங்க வீட்டில் இருக்க சொந்தக்காரங்களுக்கு உறவினர்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லலை, இப்படி ஒரு ப்ரேயருக்கு அவர் கூப்பிடலாம், அதுக்கு வந்து எப்படி ஆயிருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. அந்த சீக்ரெட் வந்து நம்ம அதுக்கப்புறம் இந்த சீஷர்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்னு தெரியல இல்லையா. அந்த புறஜாதிகளுக்கான சுவிசேஷத்தை சொல்லும்படியான அதோடைய ஸ்டார்டிங் வந்து யார் பண்ணதுன்னா, அந்த கொர்னேலிய ஆண்டவர் வந்து அன்னைக்கு எழுப்பினார். ஸோ அதே போல தான் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம வீடுகளில் அந்த கொர்னேலியை கூட நம்ம செயல்படணும். நமக்கும் நிறைய ஆசை இருக்கும், இங்கெல்லாம் செய்கிறாங்களே, இங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, நம்ம வீட்டில் இல்லைன்னு ஒரு வேளை உங்களுக்கு அந்த கவலை இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. இயேசுப்பா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நான் என்ன சொல்லுவேன், என்னால் எப்படி முடியும் நீங்கள் யோசிக்காதீங்க. இயேசுப்பா உங்ககிட்ட என்ன சொல்கிறாலும் அதை செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ, உறவினர்கள், அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசுங்க, அவனுடைய சுவிசேஷத்தை பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. இயேசுப்பா அவங்களோட ஜெபத்தை நடத்த சொன்னார்னா, இந்த கொர்னேலியை போல எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கு வரவழைத்து, இல்லை ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஜெபத்துக்காக நீங்கள் காத்திருங்க, ஆண்டவர் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு எழுப்புதலை போடுவார். அந்த ரிவைவல் உங்கள் குடும்பத்தில் வந்துருச்சுன்னா அந்த ரிவைவல் அழகாக என்ன ஆகிடும், மற்ற இடங்களுக்கு அது பரவி போயிடும் இல்லையா. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு தான், ஆனா நாகமான் கிட்ட அவ சுவிசேஷம் சொன்னதுனால அந்த நாகமானுடைய குடும்பம் ஃபுல்லா ரட்சிக்கப்பட்டது இல்லையா. அவ்வளவு பெரியவர் ரட்சிக்கப்பட்டது. அதனால நான் சின்ன பொண்ணா இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு என்னால எப்படி சொல்ல முடியும் நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை வந்து கொர்னேலியை போல இயேசுப்பா உங்களை பார்க்குறாரு இல்லையா. ஸோ நீங்கள் கொர்னேலியை போல உங்களை வீட்டில் ஆண்டவர் வந்து உங்களை பயன்படுத்துவார். ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒரு வேளை உங்களை அப்போஸ் பண்ணாங்க, யாரும் மதிக்கலனாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. உங்கள் மூலமாக அவங்க குடும்பத்தில் எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிடுவார். அந்த குடும்பத்தின் எழுப்புதல் நாளைக்கு நம்மளுடைய தேசத்தின் எழுப்புதல், நம்மளுடைய பட்டணத்தின் எழுப்புதலாக மாறும். அதனால் நம்ம இன்னைக்கு கற்றுக்கிறது என்னென்னா, நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு கொர்னேலியாக இருப்போம் இல்லையா. உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தான் பதில் சொல்லுங்க இல்லையா. ஸோ நீங்கள் எடுத்து அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, அவங்களை கூட்டி சேருங்க, ஜெபிங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாக எப்படி அன்னைக்கு கொர்னேலியை வீட்டில் இருந்து தான் அநேகருக்கும் சுவிசேஷம் போச்சு, புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் போகிறதே அந்த இடம் தான். அந்த மாதிரி உங்கள் ஆண்டவர் வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் மாற்றுவார் இல்லையா. அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட இப்போ நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் கண்களை முடிக்கோங்க, இசப்பாட்டை ஒப்பு கொடுக்கலாம். இசப்பா இந்த வேலையில் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் நம்ம கேட்கலாம். இசப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம், நிறைய கொர்னேலியை போல இயேசுப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உங்களுடைய கரத்தில் இயேசுப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை இயேசுப்பா ஒரு குடும்பத்திலேருந்து ஆரம்பித்தாரே இயேசுப்பா, அதை போல் அப்பா ஒரு வேலை இன்றைக்கி எங்கள் குடும்பங்கள் எப்படி இருக்குன்றது அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன போராட்டங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அண்டே அப்பா நாங்கள் அப்பா கொர்னேலியை போல செயல்பட உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தை அப்பா நாங்கள் ஜெபத்தில் கட்டுகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை கொர்னேலியை போல் அப்பா நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் அன்றைய கொர்னேலியவாய் நீங்கள் மாற்றுங்க. அன்றைய அந்த புறஜாதிகளுக்கான சுவிசேஷம் ஒரு கொர்னேலியோட ஜெபத்தின் மூலமாக ஆரம்பித்தது போல அன்றைய இன்னைக்கு நாங்கள் எடுக்கிறப்பா, அன்றைய ஃபேமிலியில் நாங்கள் ஜெபிக்கிறதான ஜெபம், நாங்கள் எடுக்கிறதான ஸ்டெப்ஸ் அன்றைய அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நீங்கள் மாற்றுவீராக. எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நீங்கள் கிருபை தாங்க இயேசுப்பா. அன்றைய இந்த கொர்னேலியை போல் அப்பா நாங்கள் இருக்கிற இடத்துல, நாங்கள் இருக்கிற பட்டணத்தில், நாங்கள் இருக்கிற தெருவில் அன்றைய உங்களுக்காக எங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு எங்கள் ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த கரங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி விட்டு கொடுக்குறோம். இந்த வாரத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்லதுதாவே.
ஸோ வந்து ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் காடை வந்து நம்ம எல்லாரும் கேட்டோம்ல, ஸோ அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அதை வார்த்தையின் படி வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை எடுத்து பிரயோஜனப்படுத்தும்போது, அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது பயங்கரமான ரிசல்ட்ஸை வந்து நம்ம லைஃப்பில் தரப்போகுது. ஸோ உங்கள் சூழ்நிலைகள் அந்த வார்த்தையின் மூலிமா இன்றைக்கே மாறினதை வந்து நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் வந்து எவ்ரி டே வந்து நைட் மண்டே டு ஃப்ரைடே 10:00 வந்து யூடியூப்பில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணாமல் அநேகருக்கு இதை அனுப்பி நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பிளெஸ்ஸிங் வேவாக வந்து இருங்க. ஸோ வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.